ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानार्जन शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। हरे कृष्ण तमिल समयल चैनलुक्कु उंगलै अन्पुडन वरवेर्किरेन। इन्नैक्कु नम्म भगवानुक्कु नैवेद्यमा वंदु ராகி சேமியா எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகி சேமியா உங்களுக்கு வந்து கடையிலே இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து இப்போ நான் ரெண்டு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி வந்து ரெண்டு எடுத்துக்குங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு சிறிதளவு, பீன்ஸ் சிறிதளவு, கேரட் சிறிதளவு, தாளிக்கிறதுக்கு கடுகுளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், இதுதாங்க தேவை. இப்போ இந்த ராகி சேமியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற சேமியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை மைதாவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது உடலுடைய உறுப்பில் போய் உங்களுக்கு தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜீரணம் ஆகிறதும் கடினமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ராகி சேமியாவை எடுத்துக்கிட்டோம்னா அது குடலுடைய உட்சுவரில் போய் ஒட்டாமல் அதில் இருக்க சத்தை மட்டும் கிரகிச்சு நம்மளுடைய உடம்புக்கு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ராகி சம்மந்தப்பட்டது வந்து நிறைய எடுத்துக்கும்போது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிற செய்முறையை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ராகி சேமியா வந்துங்க தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி இட்லி பாத்திரம் ஒன்று வச்சு தண்ணி பாருங்க, உள்ளே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டை மேல் தட்டத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா அடித்தட்டம் வைக்கும்போது நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி மேல் தட்டத்தை வச்சுட்டு நல்லா ஹையில் வச்சுட்டு இப்போ இந்த சேமியாவை வந்து நம்ம இந்த தண்ணியில் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து நல்லா தண்ணியை ஃபுல்லாக இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. தட்டத்தில் மேல் தட்டத்தில் நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இந்த கைப்பிடி ஊற்றிட்டு நம்ம சுற்றி இந்த சேமியா போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி சேமியா வச்சுட்டுங்க நல்லா இங்கே எடுக்கிறதுக்கு வசதியாக இந்த ஆங்கிள் விட்டுட்டு இப்படி சுற்றி வச்சுக்கணும். வச்சு நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இந்த ராகி சேமியா வந்து இந்த இட்லி பாத்திரம் வெந்துட்டுருக்கோட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம இந்த பக்கம் வந்து இப்போ இந்த மாதிரி வாணலி வச்சு அடுப்பற்ற வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த காய்களையெல்லாம் தாளிச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து கடுகுளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கூட வந்து கொஞ்சம் பெருங்காயம், கடுகுளுத்தம் பருப்பு நல்லா பாருங்கள் இப்போ ஒரு பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா நம்ம வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். போட்டு தக்காளி போட்டு தக்காளி போட்டு தக்காளி வந்து நல்லா கூழு மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா தாளிச்சு விடுங்க. கூட வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள், இந்தளவு மஞ்சள்தூள் போட்டு தக்காளி பழம் வந்து நல்லா கொல கொலன்னு ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி கிளறி விடுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் இந்த பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பிரட்டி பிரட்டி இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா இப்படி கலரிட்டுக்கலாம். இப்போ வந்து இப்போ இதுக்கு தேவையான உப்பு நாம் போட்டுக்கலாம். இந்த காய்க்கு சேமியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம சேமியாவுக்கு வந்து உப்பு போடாமல் தான் வேகிக்கிறோம். அதனால் அதுக்கும் சேர்த்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். காய்க்கும் சேமியாவுக்கும் தகுந்த மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு 2 கலர் கிளறி விட்டுட்டு
கொஞ்சமாக இந்த காய் வேகிறதுக்காக வேக அளவான தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்ற வேணாங்க, ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இந்த அளவு தண்ணி ஊற்றி காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இந்த காய் வேகட்டுங்க. நம்ம ஒரு மூடி இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம இப்போ சேமியா வெந்துருச்சாங்கிறத பார்க்கலாம். இப்படி கையில் எடுத்து பாருங்கள், எடுத்து பார்த்தா தெரியும். நல்லா இப்படி நசுக்கி பாருங்கள், வெந்துருச்சான்னு தெரியும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. 3/4 பதம் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. காய் வெந்துருச்சு. இப்போ இது வந்து இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து சேமியா பார்க்கலாங்க. சேமியாவும் உங்களுக்கு வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி இடுக்கி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு தண்ணி இப்படி தெளித்து எடுங்க. ஏன்னா வந்து வேகும்போது அந்த துணியில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால் இந்த மாதிரி தெளிச்சுட்டு ஒரு பிளேட்டில் இப்படி கலந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முள் கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதெல்லாம் நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் வடை சட்டியில் கொட்டினதுக்கப்புறம் கிளற முடியாது, அதனால் இப்போயே வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றும் உடையாது, நல்லா தைரியமாகவே நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சேமியா வந்து நல்லா ஊற்றி விட்டுட்டோம். இப்போ வந்து இந்த காய்களோடு போட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்குங்க நம்ம அடியில் போட்ட காயெல்லாம். இப்போ நம்ம வந்து இந்த சேமியாவுக்கும் காய்க்கும் சேர்த்து தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் அதிகமாக ஒன்றும் எதுவும் உப்பு போட்டுறாதீங்க. இந்த உப்பு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. நம்ம வந்து நேரடியாக தண்ணி அளவாக வச்சு, இப்படி தான் நம்ம தண்ணி அளவாக வச்சு கலர்னாலும் இந்த ராகி சேமியா வந்து உங்களுக்கு வந்து கெட்டி கெட்டிக்கும். அதனால தான் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வேகிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தாளிச்சுடுறது. இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அது இல்லாமல் இந்த ராகி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை வந்து தூவி இறக்கிடலாம். இதையும் கொத்தமல்லி தழையை போட்டுட்டு சும்மா ஒரு 2 கலர் கலருங்க, ரொம்ப கலர வேணாம். இந்த கொத்தமல்லி தழை வந்து மேலே நம்ம கடைசியாக ஏன் தூவுறோன்னா அந்த கொத்தமல்லி வந்து ஒரு பச்சை வாசனையோடு நம்ம இந்த சேமியாவோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குங்க. அதனால தான் அப்படி நம்ம மேலே வந்து தூவி விட்டுறது. தாளிக்கும் போது கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்தா போதும், கொத்தமல்லி தேவையில்லை. இப்போ வந்து ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், சுவையான ஆரோக்கியமான ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஹரே கிருஷ்ணா.